புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விளாண்டே மகளே, துஷ்யந்த் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் போவோம் வா, அவனோடு நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ கண்மரிசியும் வந்துட்டார். பார்த்துட்டு அங்கேருந்து விடைபெற்று மகளை அழைச்சிக்கிட்டு துஷ்யந்த் ராஜ்யத்துக்கு வர்றாரு. பெரிய பேலஸு, தர்பார், மகரிஷிகளும் மந்திரிகளும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. மத்திய இதில் வந்து சிம்மாசனத்தில் பிரபு உட்காந்துருக்காரு. அவன் தானே துஷ்யந்தன். எல்லோரும் இவர் விஸ்வாமித்திரர் உள்ளே என்றானோன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. வசிஷ்டரை தவிர, ஏன்னா வசிஷ்டரை அவருக்கு பிடிக்காது. யாரோ விஸ்வாமித்திரருக்கு, விஸ்வாமித்திரருக்கு வசிஷ்டரை பிடிக்காது. வந்த உடனே எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. நின்ன உடனே இவர் உட்கார மாட்டேங்கிறாரு. துஷ்யந்தா உன்னைத்தான் பார்க்க வந்து அருமையான வசனம் அது மகாபாரதத்தில் இருக்குது. நான் அதிலே வேறு ஒரு வசனத்தை நான் சேர்த்துக்கிட்டே அதை போய் சொல்கிறேன். வந்த உடனே டேய், நீ லவ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டே, அதுதாண்டா இது பொண்ணுடா, என் பொண்ணு தாண்டா, இது என் பேரண்டாண்டெல்லாம் அவர் சொல்லலை. அப்போ இந்த சகுந்தலை, சகுந்தருடைய பையன், நீ ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு. ஏன் ஏற்றுக்கணும்? உடனே அருமையான டைலாக்கு மகாபாரதத்தில், அம்மா நீ யார், யார் கேட்குறது துஷ்யந்தன், நீ யார், அந்த குழந்தை யார், யார் கேட்குறது துஷ்யந்தன் மகாராஜா சிம்மாசனத்தில். அவன் பதில பாருங்கள், அந்த காலத்தில் வசனம் எப்படி இருக்கார், நீ யார், அந்த குழந்தை யாருன்னு துஷ்யந்தன் கேட்டோடனே, குழந்தாய் உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு வணக்கம் போடு. எப்படி பாருங்க பதில், எப்படி பாருங்கள், நான் தாண்டா உன் காதலி சகுந்தலை, அது உனக்கு பிறந்ததுதான் தானே மற்ற பொண்ணுங்க சொல்லுவோம். நீ இவன் தான் மறந்துட்டானே ஒரு சவரி சாபத்தினால, நீ யார், அந்த குழந்தை யாருங்கிற அந்த சாபத்தினால மறந்து, இவன் நான் தான் பொண்டாட்டி, அவன் தான் பொண்ணு பையன், இப்போ அறிவு இருக்கான்னுலாம் ஆரம்பிப்பா, ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவான். நீ யார், அந்த பையன் ஆறணுன்னு, குழந்தாய் தந்தைக்கு ஒரு வணக்கம் சொல், முடிஞ்சு வச்சுல, தந்தைக்கு ஒரு வணக்கம் சொன்னால் அதுலேயும் முடிஞ்சு வச்சுருவோம் மகன் தாண்டாங்குது. நீ தவறான இடத்துக்கு வந்து விட்டா ஆரம்பிச்சிருவான், ஏன்னா அவனுக்கு நினைவு இல்லையில. யாரையாவது காதலிச்சுட்டு என் நான் தான் தந்தைன்னு சொல்லுன்னு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட், யாருக்கு, துஷ்யந்திரனுக்கும் விஸ்வாமித்திரருக்கும். துஷ்யந்தா என் கோபத்தை கிளறாத, ஏன்னா விஸ்வாமித்திர சாபம் விட்டால் பயங்கரமாக இருக்கும், என் மகளை ஏற்றுக்கொள் அன்பு முடியாது. உன் மகளை ஏற்றுக்கொள்வது எத்தனையோ பெரிய பெரிய கோபான்கள்லாம் குவேரன்கள்லாம் சக்கரவர்த்திகள்லாம் அங்கே போய் தள்ளுறான்ட்டான். யார், அவனுக்கு நினைவில் இல்லை. உடனே சொல்வார், நீ என்னோடு விளையாடாத, என் தலையை உன் பாதத்திலே வைக்கிறேன். யார், விஸ்வாமித்திரர் தலை வணங்காதவர், என் மகளை ஏற்றுக்கொள்ளப்பா அப்படிம்பார். உடனே வசிஷ்டர் அங்கே உட்காந்துருக்கார்ல, யார் அது, உங்கள் தலையை துஷ்யந்தன் காலையில் வைக்கிறீங்களா, விஸ்வாமித்திரராக இப்படி பேசுவது? உடனே இவர் சொல்வார், என்ன செய்வது, பெண்ணை பெற்று விட்டேனே. இது நான் வச்ச டைலாக் அந்த படத்தில். என்ன வசனம், ஏசு பிரகாசம், என்ன செய்யுது, பெண்ணை பெற்று விட்டேனேங்கிறாரு. இது என்னுடைய அனுபவ வார்த்தை. நேயர்களே, எப்போதும் ஒன்று வச்சுக்கோங்க, ஆண் குழந்தை மீது தாய்க்கு பாசம் இருக்கும், இன்றைக்கு இன்றைக்காக தான் நடக்குது. பெண் குழந்தை மேலே அப்பாவுக்கு பாசம் இருக்கும், பெண்ணும் அப்பா மேலே பாசமாக இருக்கும், ஆணும் தாய் மேலே பாசம், தாய்க்கு ஆண் மேலே பாசம், இது எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கி நடக்குது. அதுபோல் அந்த காலத்துலேயும் அதுதான், எந்த காலத்துலேயும் பெண்கள் தந்தை மேலே பாசமாக இருக்கும், ஆண்கள் தாய் மேலே பாசமாக இருப்பா. அது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டேன். அதனால் நான் என்ன செய்வேன், பெண்ணை பெற்று விட்டேனே பாரு. அப்புறம் அங்கே பக ரொம்ப ஆர்க்குமெண்ட் போகுது. எவன் சாபம் விட்டானோ அவன் இதுக்கு மேல் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம தானே சாபம் விட்ட நினைவுலேருந்து சாபத்தை விலைக்கு வாங்கிக்கிடுவான், விலைக்கிடுவான். சாபம் நங்குணுன்னு துஷ்யந்தனுக்கு நினைவு பழைய சீன்கள்லாம் வரும். சவுந்தலன்னு ஓடி வந்து தன் மனைவியை கட்டி பிடிச்சி சிம்மாசனத்தில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருவான். இப்போ அவனுக்கு துஷ்யந்தனுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அவர் என்ன செய்கிறாரு, மருமகளையும் பேரனையும் ஏற்றுக்கிட்டு, இன்று முதல் உனக்கு, அதுக்கு வேறு பேர் இதுவரையில் அந்த குழந்தைக்கு பரதன்னு உனக்கு பேர், இந்த நாட்டை ஆளுவதற்கு பரம்பரையை விருத்தி பண்ணுறதுக்கு
உன்னையவே நான் நியமிக்கிறேன்னு சொல்லி குழந்தையவே பட்டம் சுட்டிடுவார் பரதனுக்கு. நேரில் இங்கே இருந்ததா அவலமான கதை ஆணி வேர் போட்டு மூவாவது மகாபாரதம். பரதன் தான் பாரதமாகவானது. இது வந்து பல தலைமுறைகள் மாறுது. அது வேறு மகாபாரதத்துக்கு ஆணி வேறு, அதுக்கு முன்னரே ஊர் இருந்தாலும் அவன் தலைமுறை பல்லா பூருக்கு அடுத்து பரதன் தான். இங்கேருந்து தான் மகாபாரதமே ஸ்டார்ட் ஆகுது நேரிலே. இதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறை வருது. மகாபாரத கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே மகாபாரதத்துக்கு ஒரு விருட்சகமாக இருந்தது சகுந்தருடைய மகன்ங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு, இந்த சகுந்தலையில் சூப்பர் டூப்பர் கிட்டான அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னே வந்தது எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி நம்ம யூடியூப்பில் எல்லோரும் ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை அடிச்சு விட்றாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமினா பெரிய பாடகி, அவருடைய கணவர் சதாசிவம், எல்லாரும் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சகுந்தல கதை யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறாங்க, சிலதை விட்டுட்டு சொல்கிறாங்க. இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி யாருன்னா மதுரையில் பிறந்தது. அந்த சிலது இசை வேளாளர் குடும்பங்கிறாங்க, சிலது அவங்க பூரிய வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது எதாக இருந்தால் நமக்கு நான் அங்கே பிறந்து அவங்க அம்மாவும் ஒரு இசை கலைஞதான், ஒரு ஐயருடைய மகன். அது பெரிய இசைவாணியாக மாறி நல்லா பாடி ஓஹோன்னு பேர் வாங்கி சகுந்தர படத்துக்கு நடிக்க வருது. யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி. இன்றைக்கி யூடியூப்பில் போடுங்க, அந்த பாட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். தொடர்ச்சி கதையாக வராது, ஆனால் பாட்டுகள்லாம் வரும். ரொம்ப அருமையான பாட்டுகள் அதெல்லாம். பவுனாசியாக எழுந்தது இந்த பிரேமையில் நான் மகிழ்ந்தேமேன்னு ஒரு பாட்டு வரும். ஹீரோ யாருன்னா துஷ்யந்தே பாலசுப்ரமணியன், ஜிஎன் பாலசுப்ரமணியன்னு ஒருத்தர். அவர் இசை மேதை, மிகப்பெரிய ஆள். நம்ம இசைஞானின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர் அந்த காலத்தில். இது உண்மையான உண்மையை சொல்கிறேன். பாலசுப்ரமணியங்கிறவர் பெரிய இசை மாதிரி பாட்டில் அவருக்கு பாவதர் மாதிரி, கிட்டப்பாபாவர் மாதிரி, எம்கே தேராத மாதிரி, அந்த பிஎன் பாலசுப்ரமணியம் ஒரு பெரிய இசை மேதை. அவர் தான் துஷ்யந்தனாக நடிக்கிறார். எம்எஸ் சுப்புலட்சுமி சௌந்தர்யா நடிக்கிறது. பாட்டு நான் பாட்டு ஒவ்வொரு பாட்டும் லட்டு லட்டு ரெண்டு பேரும் பிரமா பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 1000 பாட்டு பாடினாலும் அவங்க ரெண்டு பேர் பாட்டை கேட்டுக்கிட்டே, ரெண்டு பேரும் பெரிய ஆள். இப்படி நேரத்தில் அந்த கதைக்கு வசனம் எழுத வந்தது யாருன்னா, நல்லா கவனிங்க, எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய கணவர் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, சதாசிவம்னு ஒருத்தர். அவர் எங்கே உருவானார் தெரியுங்களா? ஆனந்தவிடன் ஆஃபீஸில் உருவானவர். எஸ்எஸ் வாசனுடைய ஸ்தாபனத்தில் உருவானவங்க தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி இந்த சதாசிவம்ங்கிறவர். ரெண்டு பேரும் அங்கே தான் உருவான. குறுகோளும் அவங்களுக்கு ஜெமினி தான். இப்போ கிருஷ்ணமூர்த்தியை விட்டுருவோம், கல்கியாரை சதாசிவம் பிடிச்சிக்கிடுவாங்க. சதாசிவம் அங்கே தான் உருவானவர் ஜெமினியில். அவர் இந்த சகுந்தல படத்துக்கு வசனம் எழுதுகிறார். நல்லா கவனிங்க, வசனம் எழுதும்போது எம்எஸ் சுப்புலட்சுமி மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு. யாருக்கு வந்துருச்சு? சதாசிவத்து. இப்படி இருக்கும்போது நடிக்கும்போது இது வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஆனால் உண்மை தானே பலர் சொல்கிற. இந்த பாலசுப்ரமணியம் இருக்கார் பாடகர் மேதை, அவருக்கு அவர் மேலே எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு காதல் வந்துருச்சான். நல்ல ஆளையும் அவனை பார்த்த படத்தை பாருங்கள், போடுங்க யூடியூப்பில் போடுங்க, நல்லா ஓங்குதாங்க இருப்பார், ஜம்முன்னு இருப்பார். அவருக்கும் கொஞ்சம் சபலம் தான். படம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி கடிதம் எழுதியிருக்காங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். படத்தில் நடிக்கும்போது சகுந்தர படத்தில் அவர் வீட்டில் அப்செக்ட் பண்ணிட்டார் பாலசுப்ரமணியம் வீட்டில். எப்படின்னா அவங்க பூர்வீகம் சரியில்லை. யாருடைய பூர்வீகம்? எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய பூர்வம் சரியில்லை. அங்கே அந்த மறந்துடுறான்னு சொல்லி மறக்க வச்சு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவருக்கு. குடும்பம் சொல்லும்போது என்ன செய்து அப்புறம் இது இந்த ஃபெயிலியர் ஆகி போச்சுல. காதல் யார்? எம்எஸ் சுப்புலட்சுமி காதல். இந்த நேரம் வசனகர்த்தாவாக இவர் இருக்கார். யார்? சதாசிவம். இப்போ சதாசிவம் தனக்கு பெரிய சப்போர்ட்டு, இமாலய சப்போர்ட்டு, உலகம் பூரா அதை பாட வச்சவர் அவர் தான். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்லியிருக்கேன். அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் அப்புறம் ஒரு நெருக்கம் ஏற்பட்டு எம்எஸ் சுப்புலட்சுமியை சாகும் வரை, அவர் சாகும் வரை பாதுகாத்து கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக நினைச்சு தன் கூடையை வச்சு மிகப்பெரிய புகழையும் பேரையும் வாங்கி கொடுத்தவர் சதாசிவம் தான். இதெல்லாம் ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க, நான் அதெல்லாம் சொல்லி போர் அடிக்க நான் தயாராக இல்லை. அப்புறம் அவர் இறந்த பிறகு இருந்தால் அந்த அம்மாவும் இருந்துச்சு, இருக்கிற செல்ல குழந்தையாகவே வச்சுருந்துச்சு.
வச்சுருந்தார் எம் எஸ் சுப்பலட்சுமி. அது வாழ்க்கை வரலாறு நிறையா வந்துருச்சுப்பா. அதனால் எல்லாம் சொல்லி உங்களுக்கு போராடுகள் எதுக்கு இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு காவியம். எது சகுந்தலம்ங்கிறது ஒரு காவியம், அதுக்காக சொல்கிறேன்.